ஒவ்வொரு விஷயங்களாக பார்க்குற பொழுது ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கக்கூடிய இந்த மலையில் தான் தீப்பிடிக்குது ராசா அப்படின்னு சொல்கிற அந்த பள்ளி வந்து எதற்காக எழுதப்பட்டதுன்னா, காட்டில் இருந்தக்கூடிய பழங்குடி மக்கள் தூரத்தில் எங்கேனும் ஒரு அசம்பாவிதம் அல்லது காட்டில் தீப்பற்றி கொண்டால் உடனே ஓடுங்க ஓடுங்கன்னு சொல்லி குழந்தைங்க விளையாடக்கூடிய ஒரு பாட்டு. அந்த பாட்டை எடுத்து ஒரு சினிமா பாடத்துக்குள்ளே வைக்கிற பொழுது நம்முடைய தொன்ம மனம் வந்து அந்த பாட்டை வந்து திரும்பவும் நினைத்து பார்க்குதுங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. வடிவேல் அதுக்கு பாடுறதுக்காக அது நிறைய பிரயத்தனங்கள்லாம் இருந்துச்சு. அந்த பாட்டு முதல்ல அவர் பாடமாட்டேன்னு சொல்லிட்டார். அந்த பாட்டை வந்து பாடணும்னு மாரி செல்வராஜும் இசையமைப்பாளர் ஏஆர் ரகுமானும் முடிவு பண்ணி நாங்கள் எல்லோரும் கேட்கும் பொழுது ஐயோ நான் பாடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார். அப்புறம் நான் திருப்பி மன்மோகன் விளையாட்டுத்துறை அமைச்சர் அன்பு சகோதரர் உதயநிதி அவர்கள் வந்து தொலைபேசி பண்ணி இல்லை எப்படியாவது நீங்கள் பாடுங்கண்ணே அப்படின்னு சொன்னோடனே அவர் வந்துட்டார். வந்த பிறகு அந்த ஒளிப்பதிவு கூடத்திற்குள் அந்த வாய்ஸ் ரூம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்குள்ளே போய் பாடி பாடி பார்க்குறாரு. ஒரு 2 மணி நேரம் ஆச்சு. வேர்த்து விரிவு இருக்குது. நீங்கள் பார்த்தாலே சிரிப்போம் இல்லையா? வடிவேலை அன்றைக்கி வடிவேல் வந்து எவ்வளோ வேர்த்தாருங்கிறத நாங்கள் பார்த்தோம். அவருக்கு வந்து பாடவே முடியல. அவருக்கு என்ன சங்கடம் வந்துருச்சுன்னா பாட முடியாமல் போய்விடுமோ அப்படிங்கிற ஒரு சங்கடம் வந்து அவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகி முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறார். எங்களுக்கு என்ன பிரச்சனைனா அவர் பாடமாட்டேன்னு சொன்னவரை கூட்டு வந்து இப்படி வச்சு அவர் ரொம்ப சங்கடப்படுத்திக்கிட்டு இருக்கோமோங்கிற ஒரு எண்ணம் வந்துருச்சு. சட்டென்று ரகுமான் அவர்கள் ஒரு முடிவெடுத்து இருக்கக்கூடிய அந்த ஒளிப்பதிவு செய்து கொண்டிருந்தவர்கள் எல்லோரும் வெளியே போங்கன்ட்டார். நான் இயக்குனர் இன்னொரு 2 பேரை வைத்துக்கொண்டு வாய்ஸ் ரூம்லேருந்து வெளியில் வர சொன்னார். எய்த்தாப்பில் மைக்கை வச்சார். எய்த்தாப்பில் மைக்கை வச்சு நீங்கள் பாடுங்க அப்படின்னார். பாடுவதற்கு முன்பாக அவர் என்ன சொன்னார்னா, உங்களுக்கு தெரிஞ்ச பழைய பாட்டெலாம் பாடுங்கன்னு சொன்னார். வடிவேல் வந்து மிகச்சிறந்த பழைய பாடல்களை பாடக்கூடிய ஆற்றல் மிக்கவர். அது வந்து வெளி உலகத்துக்கு நிறைய பேருக்கு தெரியாது. அக்ஷரம் பிசகாமல் பாடக்கூடியவர். அவருடைய பொழுதுபோக்கே பாடல் பாடுவது தான். அவர் திடீர்னு வந்து நாகூர் அனிஃபா பாட்டு பாடுங்க அப்படின்னு ரகுமான் அவர்கள் சொன்ன உடனே நாகூர் அனிஃபா பாட்டெலாம் பாடுறார். அவர் ஈச்சங்கம் காட்டில் இன்பச் சோலை எல்லாம் எல்லா பாட்டும் பாடுறாரு. கிடுகிடுன்னு ஒரு 10-15 பாட்டு பாடிக்கிட்டே இருந்தார். பாடிக்கொண்டே இருக்கிற பொழுது ரகுமான் அவர்கள் இப்போ ஒரு நம்ம ஒரு டீ சாப்பிடுவோமா அப்படின்னாரு. ஆமையா ஆமாண்ணே ஆமாண்ணே அப்படின்னு அவர் சொன்னார். வடிவேல் உடனே ஒரு டீ குடித்தார். குடித்த பிறகு இப்போ நான் சொல்லித்தரேன் அப்படியே நீங்கள் பாடுங்க அப்படின்னார். அவர் ஒரு 10-15 பாட்டு பாடினார் இல்லையா, அந்த பாடின வரிசையை இவர் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டார். அந்த மனசில் வச்சுக்கிட்டு அவர் சொல்கிறார், அண்ணே மலையில் தான் தீப்பு அடிக்குது ராசா இருக்கு இல்லையா, இந்த நாகூர் அனிஃபா பாட்டில் கஸ்தூரி மணங்கமலும்னு ஒரு ஒரு வரி பாடினீங்கல்ல, ஆமாம், அப்போ கஸ்தூரி மேலே போனீங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி சொல்லுங்கள், மலையில் தான் பாடிட்டார். டக்கு டக்குன்னு பாடினார். அடுத்த ஒரு 20வது நிமிஷத்தில் மொத்த பாட்டும் பாடி முடிச்சிட்டார். என்னென்னா, தெரியாது இருப்பதனால் ஒரு விஷயத்தை நாம் செய்ய தயங்குகிறோமே தவிர நம்மளை கண்டுபிடித்து நம்ம இதுதான் வழி என்று காட்டிவிட்டால் அந்த இடத்தில் திடீர் என்று ஓடிவிடுவதற்கு ரொம்ப ரொம்ப அது கலையாக இருந்தாலும் படிப்பாக இருந்தாலும் அதனால தான் திடீர்னு இப்போ நீட்லாம் நம்ம முன்னாடி வந்துகிட்டு இருக்கோம்ல. அதுக்கு என்ன காரணம்னா முதல்ல தெரியாது, இப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு அவ்வளோதான். கொஸ்டின் பேப்பர் பார்க்குற வரைக்கும் தான் நம்ம கஷ்டமாக தெரியும். அதற்கு பிறகு அது உள்ள ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. இந்த பாட்டை அவர் பாடி முடித்ததற்கு பிறகு திருப்பி வடிவேல் அவர்கள் வந்து திருப்பி அந்த பாட்டை கேட்குறார். கேட்கும்போது என்ன சொன்னார்னா, ஏன்னு இந்த பாட்டு நானாக பாடினேன் அப்படின்னு அவர் கேட்டார். ஏன்னா நானாக பாடினேன்னு அவர் கேட்டதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணம், அவர் சொல்ல இந்த பாட்டில் அந்த வரி, அந்த நாகூர் அனிஃபா பாட்டு எடுத்துக்கோங்க, இந்த சிதம்பரம் ஜெயராமன் பாட்டு எடுத்துக்கோங்க அப்படின்னு வரிசையாக சொல்லிக்கிட்டே வந்தார் இல்லையா. அதிலிருந்து தான் இந்த பாட்டு உருவானதுங்கிறத நான் மறுபடியும் சொல்கிறேன். நமக்கு முன்னால் இருந்தவர்கள் நம்மை விடவும் ஆக சிறப்பாக செய்துவிட்டு போயிருக்கிறார்கள் என்கிற விஷயத்தை நாம் தெரிந்து கொண்டால்தான் புதுசாக ஒன்று செய்ய முடியும். அப்படி தெரிந்து கொள்வதற்கு நமக்கு என்ன தேவைன்னா மறுபடியும் புத்தகங்கள் தேவை அப்படின்னு சொல்லணும். நான் புத்தக கண்காட்சிக்கு வந்ததுனால சொல்லலை. சொற்களை வந்து எங்கிருந்தெல்லாம் நம்ம எடுத்து பயன்படுத்த முடியுங்கிறதுக்கு வந்து ஒரு இப்போ ஒரு ஓசை இருக்குது, ஒரு பாட்டு இருக்குன்னு வைத்துக்கொள்ளுங்களேன். ஒரு 2 வரி இருக்குது. ஒரு காற்று வீசுது, அந்த காசு வீசுகிற சூழல் சார், அதுக்கு ஒரு பாட்டு எழுதுறது அப்படின்னா அந்த காற்றை பற்றின ஒரு கற்பனை நமக்குள்ளே இருக்கும். ஆனால் கொடுக்குற சந்தம் வந்து தனா தானா தன்னா தானான்னு இப்படி இருக்கும். இந்த தனா தானா தானா நானான்னுலாம் வருது இல்லையா, இது எல்லாவற்றுக்கும் தமிழில் சொற்கள் இருக்கிறது. இதுதான் நீங்கள் கவனிச்சுக்கணும். காற்று, புயல், சூறாவளி, தென்றல், எத்தனை சொல் இருக்கு பாருங்கள், எல்லா அட்சரத்துக்கும் சொல்ல முடியும். குறியில் இணைக்கு சொல்லலாம், குறியில் ஒற்றுக்கு சொல்லலாம், குறியில் அடித்து ஒற்றுக்கு சொல்லலாம், 3 நெடிலுக்கு சொல்லலாம், 3 வசை சீருக்கு சொல்லலாம். இவ்வளவுக்கும் சொற்களை நாம் கண்டுபிடித்து வைத்திருக்கிறோம், ஆனால் பயன்படுத்தாமல் இருக்கிறோம்.
மொழி மட்டும் அல்ல வாழ்க்கையும் கூட பயன்படுத்தலனாக பழசாக போயிடும். அதனால் திரும்ப திரும்ப நாம் பேசிக்கொண்டே இருப்பதன் மூலமும் எழுதி கொண்டே இருப்பதன் மூலமும் வாசித்து கொண்டே இருப்பதன் மூலமும் தான் ஒரு மொழியை நாம் வளர்த்தெடுக்க முடியும் என்பதனால தான் திரும்ப திரும்ப வாசிக்க வேண்டும்ங்கிற ஒரு கட்டாயத்துக்கு வரும். ஒரு பாட்டு சொல்கிறேன் அதுக்குள்ளே கொஸ்டினாக போட்டார், கழித்தொகை உங்களை பாதிச்சிருக்கான்னு, சீக்கிரம் முடிச்சிருக்கேங்கிறக்காக சொல்கிறாரா? அது மாதிரி கழித்தொகையை சொல்கிறார் அவர். கழித்தொகையும் சொல்கிறேன், நற்றினை சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி. ஏன் நீ கழித்தொகை, அது கழித்தொகை வந்து ஒரு பயங்கரமான காதல் பாட்டெலாம் நிறையா இருக்குங்க. அவர் இங்கே வந்திருக்காங்க, வாங்க. வேறு ஏதோ ஒரு நோக்கத்தோடு அவர் கழித்தொகை சொல்லியிருக்கிறார்னு நினைக்கிறேன். கழித்தொகை மொத்தமாக படிச்சிருக்கிறீங்களா? இலக்கியங்களை வந்து உள்வாங்கிக் கொள்வதில் வந்து எப்படி நமக்கு இருக்கணுங்கிறது. இப்போ நான் அந்த அன்பு மரணம்ங்கிற ஒரு தலைப்பு இருக்கு இல்லையா, இதுக்கு ஒரே ஒரு பாட்டு நற்றினை உலோச்சனார் எழுதின நற்றினை 11வது பாடல் அவசியம் நீங்கள் போய் வாசிச்சு பாருங்கள். அந்த ஒரு பாட்டு இப்போ தான் யூடியூப்பில் எல்லாமே பார்த்துட முடியும்ல, நீங்கள் கூகுளில் போய் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். பொருதி புணரி பொருத பூமணல் அடர்கரை ஆளி மருங்கி நலவன் ஓம்பின்னு வரக்கூடிய ஒரு இடம் அது. அது என்னென்னா ஒரு தலைவனும் தலைவியும் தலைவனுக்காக தலைவி காத்திருக்கான் கடற்கரை ஓரத்தில். தலைவிக்கு எப்போதுமே ஒரு தோழி இருப்பாங்க, அந்த தோழி எப்போதுமே தலைவியோட காதலிக்கு உதவி செய்கிறவங்களாக இருப்பாங்க இல்லையா. அதே மாதிரி தலைவி வந்து தலைவியோட தோழி வந்து சொல்கிறான், எனக்கு என்னமோ வருவாரான்னு எனக்கு தோணலை அப்படின்னு தலைவி வந்து தோழிக்கிட்ட பார்த்து சொல்கிறான். ஏன்னா பல தடவை இவன் இப்படி தான் வரவரேன்னு சொல்லிட்டு வராமல் போயிருக்கிறான், அதனால் இன்றைக்கி அவன் வரமாட்டான்னு தெரியல, இன்றைக்கி அவன் வரமாட்டான் வருவான்னு நான் நம்பலை, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அவனுக்குள்ள அப்படின்னு சொல்கிறான். சொன்ன உடனே தலைவியுடைய தோழி, செச்சனி அப்படிலாம் சொல்லாதா, அவன் ரொம்ப தங்கமான பையன், எப்போதுமே தலைவியை விடவும் நம்மளை நல்லா புரிந்துக்கிறவங்க தலைவியுடைய தோழிகள் தான் இல்லையா. தோழிகள் உடனே சொல்கிறான், அப்படிலாம் நீ நினைக்காதா, ரொம்ப தங்கமான ஆள் சொன்னால் வந்துடுவான். இல்லை இல்லை இப்படி தான் ஒரு நாள் சொல்லிவிட்டு வர முடியாமல் போயிட்டான், இன்றைக்கும் பாரு சொல்லி ரொம்ப நேரம் ஆகுது வரவே இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அதற்கு ஒரு அற்புதமான கற்பனையை வந்து உலோச்சனார் வந்து எழுதியிருக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்முடைய தலைவன் வரக்கூடிய வழி என்பது ஒரு கடற்கரை வழி, நெய்தல் வழி. அந்த கடற்கரை வழியில் வருகிற பொழுது மணி இப்போ இருட்டிருச்சு, இருட்டினதுக்கு பிறகு தேரில் தான் அவன் வரணும். அப்படி தேரில் வருகிற பொழுது இரவு நேரம் என்பதனால் நிலவு வந்து விட்டதால் கடலில் இருக்கக்கூடிய நண்டுகளெல்லாம் எங்கே வந்துடும், கரைக்கு வந்துடும். அப்படி கரைக்கு வந்துவிட்ட பிறகு தேரை அவன் ஓட்டிக்கொண்டு வருகிற பொழுது அந்த தேர் காலினுடைய சக்கரத்தில் நண்டுகள் சிக்கி அடிபட்டுருங்கிறதுனால நம்முடைய தலைவர் என்ன பண்ணுறாராம், தேரை மெதுவாக பார்த்து பார்த்து ஓட்டிகிட்டு வராராம், அதனால லேட்டாகிட்டுருக்கு. யோசிச்சு பாருங்கள், தேர் சக்கரத்தில் நண்டுகள் அடிபட்டு விடக்கூடாது என்பதற்காக காதலிக்கிட்ட கூட கெட்ட பேர் வாங்கக்கூடிய ஒரு அறத்தை, ஒரு அன்பை நம்முடைய சங்கப்பாடல் சொல்லியிருக்குங்கிறது ஆச்சரியமாக இல்லையா. யோசிச்சு பாருங்கள், தேர்காலில் நண்டுகள் சிக்கிவிடக்கூடாது என்பதற்காக நிலவு வந்ததற்கு பிறகு தேரை ஓட்டி கொண்டு வரக்கூடிய நம்முடைய தலைவன் உயிர்கள் இடத்தில் அன்பு செலுத்த, ஒரு நண்டுக்கே இறக்கம் செலுத்தக்கூடிய ஒருத்தன் உன்னை பார்க்க வரமாட்டானா, அவனை போய் நீ தப்பாக புரிஞ்சுக்கிறிய அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடம் இருக்கு இல்லையா. அப்படி இப்படி குறுந்தொகை எடுத்துக்கிட்டால் ஒரு 400 பாட்டு, அகநானூறு எடுத்துக்கிட்டால் ஒரு 400, இப்படி ஏகப்பட்ட பாடல்கள் நமக்குள்ளே இருக்குது. இதெல்லாம் தான் தமிழ் சினிமாவில் திரைப்பட பாடல்களாக மாறி 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 வந்து கொண்டே இருக்கிறது. வேறு எங்கேயும் ஓமைக்கெல்லாம் நான்லாம் வந்து ரொம்ப பெருசாக யோசித்து எழுதுவது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்குள்ளெல்லாம் நான் பெருசாக போனதே கிடையாது. ஏன்னா யோசித்து எழுதுவதை தாண்டி வாசித்து எழுதுவதில் இருக்கக்கூடிய நுட்பம் இருக்கு இல்லையா, அது நிறைய இருக்குது. ஏன்னா நமக்கிட்ட அவ்வளோ இருக்குது செல்வம், அந்த செல்வத்தை நாம் எப்படி மாற்றி கொடுக்குறோங்கிறது ரொம்ப முக்கியமானது. மாற்றி கொடுப்போம் மட்டும் அல்லாது அந்த மாற்றி கொடுக்குற பொழுதே நம்ம மாட்டிக்காமையும் கொடுக்கணும். யுகபாரதி பழைய பாட்டை பார்த்து எழுதிட்டாரு அப்படின்னு நம்ம மாட்டிக்காமையும் கொடுக்கணுங்கிற கான்சியஸோடு இருக்கும். ஒன்றும் இல்லை, ஒரு திருமலைன்னு ஒரு திரைப்படம் வந்துச்சு, அந்த திரைப்படத்தை வந்து பாடல் எழுதுவதற்கு முன்பாக அந்த படத்தினுடைய இயக்குனர் ரமணா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர், அவர் வந்து முதல் படம் இயக்குறாரு. நிறைய அந்த கதையை பற்றியில் நிறைய சொன்னார், அதாவது காதலிப்பதாக காதலித்து ஏமாற்றுவது வேறு, ஆனால் காதலிப்பதாக சொல்லி அந்த பொண்ணை ஏமாற்றிடுவான், இதான் அந்த கதை. அந்த சுச்சுவேஷனுக்கு ஒரு பாட்டு,
அவர் எப்படி ஒரு பாட்டு சொன்னாரா, அப்போ வந்து இளைய தளபதி விஜய் அவர்கள் நடித்து நிறைய படங்கள் வந்து பெருசாக வெற்றி பெறலை. ஆனால் அஜித் நடித்த நிறைய படங்கள் வெற்றி அடைந்து கொண்டே இருந்தது. அப்போ கண்டு கொண்டேன்ல ஒரு பாட்டு, சந்தன தென்றலை தன்னல்கள் ஜன்னல்கள் தண்டிப்பது நியாயமான ஒரு பாட்டு இருந்துச்சு இல்லையா. இந்த பாட்டு அந்த படம் ஒரே இடத்துல எடுத்திருப்பாங்க. அதுக்கு என்ன காரணம்னு இப்போ நான் சொல்கிறேன். ஏன்னா அந்த படம் வெற்றி அடைஞ்ச உடனே அதே இடத்துல போய் அதே மாதிரி ஒரு பாட்டை இவங்க ஷூட் பண்ணணுன்னு சொல்கிறாங்க. இசையமைப்பாளர் இயக்குனர் எல்லோரும் அந்த சுச்சுவேஷன்லாம் சொல்லி அவங்க மெட்டும் அமைச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஏதாவது எழுதி கொடுங்கன்னு என்கிட்ட கேட்டாங்க. நான் உடனே கேட்டேன், சார் அந்த படத்தில் அஜித் பாடுறாருனாக்க அந்த அவர் வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கிறாரு, அதனால் சந்தன தென்றலை ஜன்னல்கள் தண்டித்தல் நியாயமான ஒரு காத்திரமான ஒரு கவித்துவமான வரிகளை அவர் பயன்படுத்தியிருக்கிறாரு. நம்ம படத்தில் திருமலையில் இருக்கக்கூடிய நம்ம இளைய தளபதி வந்து ஒரு லேத்து பட்டரை வச்சுருக்கக்கூடிய ஒருத்தராக கதாபாத்திரமாக நம்ம காட்டுறோம். அவர் வந்து காதல் வந்த உடனே திடீர்னு வந்து கவித்துவமாக எப்படி சார் மாற முடியும் அப்படின்னு கேட்டேன். காதல் வந்தாலே கவித்துவமாக மாறிடுவான்ல அப்படின்னு அவர் சொன்னார். நான் எஸ்கேப் ஆகிறதுக்காக தான் அதை சொன்னேன். அவருடனே ஆமாம் அப்படி எழுதலாம் அப்படின்ட்டார். எனக்கு வந்து அதில் பெருசாக உடன்பாடு இல்லை. ஏன்னா ஒருத்தனுடைய அறிவு மட்டம் ரசனை மட்டம் என்பது வாழ்வியலிலிருந்து வருவதல்ல, ஆனால் காட்சிப்படுத்துகிற பொழுது அந்த வாழ்வியலை உள்வாங்கி கொண்டு எழுதுவது ரொம்ப முக்கியம் எப்போவுமே. நான் உடனே சொன்னேன், இல்லை சார் இது இன்னும் கொஞ்சம் வந்து கவித்துவமாக இல்லாமல் இயல்பாக இருக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னேன். இயல்பாக இருக்கலாம்னா எப்படிப்பா அப்படின்னு கேட்டார். இல்லை சார் கொஞ்சம் சந்தன தென்றலை ஜன்னல்கள் தண்டித்தல் மாதிரியான ஒரு இலக்கிய தொடராக இல்லாமல் சாதாரணமாக எப்போ பிள்ளை சொல்ல போகிறேன்னு இப்போ நான் எழுதிட்டுருக்கோம்ல அந்த மாதிரி கூட இருக்கலாம் சார் அப்படின்னு அப்போ வேறு வார்த்தையை வேறு ஒரு பாட்டை சொல்லி சொன்னேன் நான். சரி அப்போ யோசி அப்படின்னாரு. நான் மெல்ல மெல்ல கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு வந்து, சார் எனக்கு ஒரு ரெஃபரன்ஸ் ஒரு பாட்டு இருக்குது, நீயா பேசியது அப்படிங்கிற அந்த பாட்டு தான் நான் பற்றி சொல்ல போகிறேன். சொன்னது நீ தானா சொல் சொல் என்ன உயிரேன்னு ஒரு பாட்டு கண்ணதாசன் எழுதியிருக்கிறார் சார், அந்த மாதிரி ஒரு பாட்டு இருக்கலாம். ஏன்னா அந்த பொண்ணு வந்து தன் மீது இருக்கக்கூடிய காதலை பொய் என்று சொன்னதற்கு பிறகு அதிருப்தி உற்ற காதலன் பாடுறது தான், அதனால் சொன்னது நீதானாங்கிற மாதிரி இருக்கலாம் அப்படின்னோடனே, சொன்னது நீதானு அப்படியே போட முடியாதேப்பா, அந்த வரி ஏற்கனவே கண்ணதாசன் எழுதியிருக்கிறாரு அப்படின்னு. ஆமாம் சார் அந்த பிரச்சனை எனக்கும் தான் இருக்குது, ஏன்னா கண்ணதாசன் வரி அப்படியே எடுத்து எழுதிட முடியாது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னாரு. சார் சொன்னது நீதானான்னு தானே சார் அவர் சொல்லியிருக்கிறாரு, நீயா சொன்னதுன்னு வச்சுக்கலாமா சார் அப்படின்னு கேட்டேன். எப்போ கொஞ்ச நாச்சு நீ வெளியில் போய் யோசிக்க மாட்டியா அப்படின்னாரு. இல்லை சார் அது கொஞ்சம் நெருக்கமாக இருக்குங்கிறதுக்காக நீயா பேசியது நீயா சொன்னது அன்பே நீயா சொன்னதுன்னு சொன்னேன். அவர் ஒன்று மெட்டம் வச்சுட்டு அது சொன்னது நல்லா வரலப்பா அப்படின்னாரு. சொன்னது நல்லா வரலன்னா பேசியதுன்னு வச்சுக்கலாம் சார் அப்படின்ட்டேன். நீயா பேசியது என் அன்பே நீயா பேசியதுன்னு உடனே அவர் அஞ்சு நிமிஷத்தில் எப்போதுமே வித்யா சார் அவர்கள் மெட்டு அமைச்சிருவார். மெட்டை அமைச்சிக்கிட்டுனு அதை போட்டு முடிச்சிட்டாரு. நான் எழுதிட்டேன். அப்படி எழுதிட்டு வரும்பொழுது அந்த இயக்குனர் ரொம்ப எப்போதுமே நான் தமிழ் சினிமா இயக்குனர்கள் மீது ரொம்பவும் மரியாதையாக நான் அவர்களை கருவதற்கு ஒரே ஒரு காரணம், தெரிந்தோ தெரியாமலோ அவர்கள் கவித்துவமாக மட்டுமல்ல ரொம்ப நுட்பமான உணர்வுடையவர்களாக இருப்பாங்க. அவர் வந்து என்ன சொன்னார்னா, இந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்குது சார், ஆனால் ஒரே ஒரு சின்ன ஒரு ஒப்பீனியன் சார்னார். என்னன்னு கேட்டேன். இதுதான் கதைன்னு இந்த பாட்டுக்குள்ளே எங்கேயாவது இருக்கா சார்னு கேட்டார். அவர் முதல் படம் பண்ணுறாரு. நான் வந்து ஒரு அப்போவே ஒரு 900 பாட்டுக்கிட்ட எழுதிட்டேன். அவர் கேட்டார், எப்படி என்ன கேட்குறீங்கன்னு திருப்பி எனக்கு புரியாத மாதிரி கேட்போம்ல நம்ம, அது மாதிரி புரியாத மாதிரி என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. இல்லை சார் இந்த கதைக்குள்ளே ஏதாவது ஒரு எதுக்காக இந்த பாட்டுங்கிறத இந்த பாட்டுக்குள்ளே எங்கேயாவது சொல்லணும் சார் அப்படின்னு சொன்னார். அப்படியெல்லாம் சொல்லணுமான்னு நான் கேட்டேன். சொன்னால் நல்லாயிருக்கும் சார் அப்படின்னார். ஆனால் அந்த சொன்ன இயக்குனர் இருக்கார் இல்லையா ரமணா, ரொம்ப முக்கியமான ஒருவர். அவர் தொடர்ச்சியாக படம் பண்ண இயலாமல் போனது வேறு அவர் உடல்நிலை காரணமாக திருப்பி இப்போ பண்ணுறாருன்னு சொன்னாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக நான் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அப்போ அவர் வந்து ஏதாவது இருக்கலாம் அப்படின்னு சொன்ன பிறகு, வேரில் நான் எழுதேன் என் பூவோ சோகம் உணரவில்லை, வேரில் நான் எழுதேன் என் பூவோ சோகம் உணரவில்லை, காதல் முன்னாளில் காதல் பழக்கம் இல்லை அப்படின்னு ஒரு வரி அதில் இருக்கும். இந்த முன்னாளில் காதல் பழக்கம் இல்லை அப்படின்னு நான் எழுதின உடனே அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. என்னென்னா எப்போதுமே வந்து காதல் வந்து பழக்கத்தோடு வராது இல்லையா, தப்பாக நடக்கக்கூடிய காதல் இருக்கு இல்லையா. அந்த தப்பாக நடக்கக்கூடிய காதல் எதனால் நடக்கும்னா, இப்படி தான் காதலிக்கணும்னே தெரியாமல் ஒருத்தன் காதலிக்கிறான்ல அவன் தப்பு தப்பாக காதல் பண்ணிகிட்டே இருப்பான் இல்லையா. இந்த ரெண்டு தம்பிகள் மட்டும் அதிகமாக சிரிக்கிறானுங்க, நிறைய காதல் தோல்வியில் அல்லது முன்னால் நிறைய பழகி ஏதோ சிக்கலாக இருக்குன்னு நினைக்கிறேன். முன்னாளில் காதல் பழக்கம் இல்லைன்னு அந்த சொல்ல வந்து ரொம்ப அவர் கொண்டாடி அதை வசனமாகவும் அதை வச்சார் அவர். நாங்கள் எங்களுக்கு தெரியாதுங்க லவ்னா என்னன்னு தெரியாது,
லவ்னு இப்படின்னு தெரிஞ்சால் நான் ரொம்ப ஜாக்கிரதையாக நடந்திருந்தேனாக்க எப்படி உன்னை ஏமாத்துறதுன்னு எனக்கு தெரிஞ்சிருக்கும், நான் ஏமாத்துறதுக்காக உன்னை லவ் பண்ணலையே அப்படின்னு சொல்லி அந்த டைலாக் வரும். ஒரு வரி தான், ஆனால் இது எங்கே இருந்துன்னா நீயா பேசியதுங்கிறது எங்கேருந்து வருதுன்னா யோசிச்சு பார்த்தீங்கன்னா சொன்னது நீ தானா சொல் சொல் என்ன உயிரே அங்கேருந்து வரும். அதில் எனக்கு வந்து கண்ணதாசன் எழுதியிருந்தாலும் கூட எனக்கு வந்து அது ரொம்ப உடன்பாடு இல்லாத ஒரு வரி வந்து ஒரு நாலு வரி இருக்குது அதில். அந்த நாலு வரி என்னென்னா, தெய்வத்தின் மார்பில் சூடிய மாலை தெருவினிலே விழலாமா, தெருவினிலே விழுந்தாலும் வேறொருவர் கை தொடலாமா அப்படின்னு ஒரு இருக்கும். இது ரொம்ப பெண்களுக்கு பண்ண மிகப்பெரிய வஞ்சகமான ஒரு செயல் அது. ஏன்னா யோசிச்சு பாருங்கள், தெருவினிலே விழுந்தாலும் வேறொருவர் கை தொடலாமானா கணவன் இறந்ததுக்கு பிறகு மனைவி வேறு யாரையுமே திருமணம் செய்து கொள்ளக்கூடாது, அல்லது தனித்து தான் வாழ வேண்டும் என்பது பொருள்படும்படி அந்த காலத்தில் இப்படி இருந்திருக்கு. அது கண்ணதாசன் பொறுப்புன்னு சொல்ல முடியாது, அப்படி தானே சொல்லணும் இல்லையா? இல்லைன்னா கண்ணதாசனை குறை சொல்லி விட்டார் யுகபாரதின்னு ஒரு பெரிய அதுக்கு ஒரு பத்தி கட்டுரையெல்லாம் எழுதுவாங்க. அதுக்கு சொல்லலை. அது என்னென்னா இந்த பாட்டு இல்லை, இப்போ தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தினில் குறைவதுன்றோன்னு ஒரு பாட்டு இருக்குது. அந்த பாட்டில் வந்து எண்டில் பார்த்தா, காலம் பகைத்தாலும் கணவர் பணி செய்து காதல் உரையாடுவேன், உயர் மானம் பெரிதென்று வாழ்ந்த குலமாதர் வாழ்வின் சுவை கூறுவேன் அப்படின்னு இருக்கும். அது வந்து ரொம்ப இயல்பாக நம் புழக்கத்தில் இருக்கக்கூடிய செய்திகளாக, புழக்கத்தில் இருக்கக்கூடிய நம்பிக்கைகளாக, புழக்கத்தில் இருக்கக்கூடிய வாழ்வியல் முறையாக அது இருந்தாலும் கூட அந்த மாதிரியான விஷயங்களை வந்து தற்கால திரைப்பட பாடல்களுக்குள் நாம் பார்க்க முடியாமல் போவதற்கு காரணம் சிந்தனைப்பூர்வமாகவும் நம்முடைய சமூகம் வளர்ச்சியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்குங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஒரு சின்ன சொற்கள் வந்து நானே நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், நான் மறுபடியும் இங்கே பெண்கள் நிறைந்து இருப்பதனால் நான் திருப்பி சொல்கிறேன். அது என்னென்னா, நான் வந்து சினிமா பாட்டை எழுதுகிற பொழுது இதில் எப்படியாவது தவறில்லாமல் எழுதிடணும்னு தான் பார்ப்பேன், ஆனால் நம்மை மீறி ஒரு தவறு வந்துடும். அப்படி ஒரு தவறை நானே நான் எழுதி என்னுடைய பாடலில் வந்து பண்ணேன். நான் அது என்னுடைய மனைவி தான் என்னை கண்டுபிடிச்சி சொன்னாங்க. அவங்க என்னென்னா, நான் வந்து இந்த குக்குன்னு ஒரு திரைப்படம், அந்த திரைப்படம் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து ஒத்த நொடியில் தான் சித்தங்கலங்கிருச்சின்னு ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்டில் பொட்டை பிள்ளை தொட்டதுமே கொட்டை முடங்கிருச்சு, ஒத்த நொடியில் தான் என் சித்தம் கலங்கிடுச்சு, மொத்த உலகமுமே அடாடா சுத்தம் மறந்துருச்சு, நெத்தி நடுவில் லங்கரை சுற்றுது, நெஞ்சுக்குழியில் கவிழி கத்துது, பால் கங்கில் தீ சட்டிய போல் பொங்குறனே, பொட்டை புள்ள தொட்டதுமே கொட்டை அடங்கிடுச்சு, ஒரு கண்ணு குட்டி புள்ள கண்டு துள்ளி குதிச்சிருச்சு. இப்படி ஒரு பாட்டு. இது பயங்கர படம் வருவதற்கு முன்பே இந்த பாடல் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைந்தது. இந்த சந்தோஷத்தோடு என் மனைவியை அழைச்சிட்டு போய் அந்த படத்தெல்லாம் காட்டிட்டு திரும்பி வரும்பொழுது அதில் கதைப்படி கதாநாயகன் கதாநாயகி ரெண்டு பேருமே மாற்றுத்திறனாளிகள், ரெண்டு பேருக்குமே கண் பார்வை இல்லை. படம்லாம் பார்த்தா ரொம்ப சிறப்பாகவே தம்பி ராஜமுருகன் இயக்கியிருந்தார். அதை முடிச்சுட்டு திரும்பி வருகிற பொழுது என்னுடைய மனைவி முகத்தில் வந்து மகிழ்ச்சியே இல்லை. அவங்க வந்து ரொம்ப சோகமாக வந்துருந்தாங்க. வந்து படம் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு கேட்டேன். இல்லை இல்லை, படம்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் நீங்கள் தப்பாக இப்படி எழுதியிருக்கக்கூடாது அப்படின்னாங்க. எனக்கு வந்து பயங்கர அதிர்ச்சி ஆயிடுச்சு. என்ன சொல்கிற அப்படின்னு கேட்டேன் திருப்பி. இல்லை என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டோன்னா, இல்லை இல்லை நீங்கள் இன்னும் கொஞ்சம் கவனமாக எழுதியிருக்கலாம் பாட்டுனாங்க. பொலாரம் திருப்பி அடித்த மாதிரி, என்ன என்ன தப்பு என்ன தப்புன்னு கேட்டேன். இல்லை நம்ம வீட்டில் போய் பேசிக்கலாம் அப்படின்ட்டாங்க. எனக்கு அதுக்கப்புறம் எப்படி இருக்கும், இது எப்படியாவது தெரிஞ்சுக்கிறதுக்கு தலையை வெடிச்சுருங்கிறதுக்காக நான் வேறு வேறு பிட்டெல்லாம் போடுறேன். நம்ம ஹோட்டலில் சாப்பிட்லாமா, இல்லை இல்லை வீட்டுக்கே போயிடலாம், நீ அந்த புடவை ஒன்று எதை எடுக்கணும்னு சொல்லி அதை எடுத்துடலாமா, இல்லை இல்லை நம்ம வீட்டுக்கே போயிடலான்னு வீட்டுக்கும் வந்துட்டோம். ஆனாலும் அவர்கள் சொல்லவே இல்லை. எவ்வளவு நுட்பமாக பெண்கள் இருக்கிறார்கள் என்பதும், இன்றைய பெண்கள் எவ்வளவு நுட்பமாக இருக்கிறார்கள் என்பதும் எங்களை மாதிரி பாட்டு எழுதுகிறவங்க கவனித்து செய்யணுங்கிறதுக்காக தான் நானே சொல்கிறேன். நான் சொல்லிவிட்டு அவங்க சொன்னாங்க, சரி நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைங்க பாட்டெலாம் ரொம்ப நல்லதாக இருக்குது. ஒரு காதல் வந்து நான் வந்து என்னென்னா, பொட்டை புள்ள தொட்டதுமே கொட்டை அடங்கிடுச்சின்னு எழுதின உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க இது மாதிரி குறைன்னு சொன்ன உடனே நான் சொன்னேன், கண்ணியரின் கடைப்பார்வை காதலியர் காட்டிவிட்டால் மண்ணில் குமரருக்கு மாமலையும் ஒரு கடுகான் பாரதிதாசன் எழுதியிருக்கிறாரே, அதை தான் நான் வேறு மாதிரி சிந்திச்சிருக்கேன்னு சொன்னேன். நான் அதெல்லாம் சிந்திச்சிடலாம் ரைட்டு தாங்க, ஆனால் அப்படியே அந்த வாரத்தில் எழுதக்கூடாதுன்னு மறுபடியும் சொன்னாங்க. நான் என்னென்னு கேட்ட பிறகு அவர்கள் சொன்னார், ரொம்ப நுட்பமாகவும் கவனமாகவும் நான் எழுதியிருக்க வேண்டும் என்பதற்காக. இப்போவும் அந்த பாட்டு இருக்கு இல்லையா, ஆனாலும் அந்த பாட்டை கேட்கும்போது நான் ஒரு தவறு செய்துட்டேன்னு எனக்கு தோணும். அது என்ன தோணும்னா, அவங்க சொன்னாங்க, இரண்டு பேருக்கும் கண் கிடையாது, இரண்டு பேருக்கும் கண் இல்லாத காதலர்களை பற்றி பாட்டு எழுதுகிற வருகிற பொழுது பொட்டை புள்ள தொட்டதுமே கொட்டம் அடங்கிடுச்சு நீங்கள் எழுதுறீங்களே, பொட்டைன்னா கண்ணு தெரியாதுன்னு ஒரு அர்த்தம் வருது இல்லையா, அந்த அர்த்தத்தை கவனித்து எழுத வேணாமா, பொட்டை புள்ள தொட்டதுமேனா கண் இல்லாத புள்ள தொட்டதுமேனு அர்த்தம் வருது. இல்லை இல்லை நான் பெண் பிள்ளைங்கிற அர்த்தத்தில் தான் இப்போ இதில் இருக்கணும், கோடா நோட்ஸ் போட்டு எல்லோரும் எழுதி கொடுக்க போகிறீங்க அப்படின்னு அவங்க கேட்டாங்க. நீங்கள் நன்றாக யோசித்து பாருங்கள், ஒரே ஒரு சொல் தான், ஆனால் அது எத்தனை பேரை காயப்படுத்தியிருக்கும், எத்தனை மாற்றுத்திறனாளிகளை அது சிந்திக்க வைத்திருக்கும்னு நினைக்கும் போது நான் உண்மையிலேயே இந்த பாட்டு எழுத வந்ததற்காக ஒரு நிமிடம் நான் மௌனமாகி ஒரு இரண்டு மூன்று நாள் ரொம்ப அமைதியாகிட்டேன். ஏன்னா
எழுதுவதை விடவும் எப்படி எதிர்கொள்ளப்படுகிறது என்பதில் ஒரு கவிஞனுக்கோ படைப்பாளனுக்கோ எழுத்தாளனுக்கோ அக்கறை இல்லை என்றால் இப்படி நிறைய தவறுகளை செய்துருங்கிறதுக்காக ரொம்ப இப்போல்லாம் வந்து என்னென்னா எழுதி முடித்தோன்னே என் மகளையும் மனைவியையும் கூப்பிட்டு ஒரு தடவை வாய்ச்செல்லாம் காட்டிடுவோம், எப்போ அவங்க ரெண்டு பேருக்கும் ஓகே தானே, இந்த சென்சார் போர்டு கமிட்டியெல்லாம் நல்லா தானே இருக்குது அப்படின்னு நான் கேட்டுக்கிற அளவுக்கு அவர்கள் பெண் குறித்த பார்வைகளே இருக்காங்க. திடீர்னு வந்து ஒரு நாள் வந்து என்னுடைய மகள் வந்து புதுமை பித்தனை பற்றி நிறைய சொல்லிக்கிட்டே இருந்தேன். அவர் ஒரு சிறுகதை மன்னர், அவருடைய சிறுகதைகள் எப்படி சிறப்பாக இருக்கும், அவருடைய சிற்றண்டை எப்படி இருக்கும், அவருடைய பொன்னகரம் எப்படி இருக்கும், எல்லா கவிதைகளை பற்றி சொல்லிகிட்டே இருக்கேன். அப்புறம் வந்து வேறு ஏதாவது ஒரு ரெண்டு மூணு கதை சொல்லுங்கப்பான்னு சொன்னாங்க. ஒரு பயணத்தில் சொல்லிகிட்டே போகிறேன் நான் ஒவ்வொரு கதையாக புதுமை பித்தனுடைய ஆக சிறந்த கதைகளெல்லாம் அவங்கள்ட்ட நான் சொல்லிகிட்டே இருந்தேன். நீ ஆனால் அது வாசிச்சிடணுமா, நான் இப்போ உனக்கு சொல்கிறேன் ஒரு அறிமுகத்துக்காக நான் உனக்கு சொல்லிடுறேன், ஆனால் நீ புத்தகத்தில் வாசிக்கணும்னு சொன்னேன். வாசிக்கணும் சொல்லிட்டு கடைசியில் முடிக்கும் பொழுது கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் சொன்னேன். அந்த கதையும் ஃபுல்லாக கேட்டாங்க அவங்க. கேட்டு முடித்த பிறகு ஒரு வார்த்தை சொன்னாங்க, ரொம்ப உண்மையிலே அவர் புதுமை பித்தன் வந்து மிகச்சிறந்த சிறுகதை மன்னர் தான்ப்பா, நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப ஃபார்வர்டாக திங்க் பண்ணியிருக்கிறாரு. உண்மையிலே தமிழ் சிறுகதை உலகத்தையே புதுசாக அவர் மாற்றிருப்பாருன்னு தான் எனக்கு தோணுது. ஆனால் எனக்கு ஒரே ஒரு டவுட் இருந்துச்சு, ஆகா என்னடா கேட்க போதுன்னொன்னே, கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் அந்த கதையில் கடவுளும் கந்தசாமியும்னே அந்த கதையை எழுதியிருக்கலாமே, ஏன் பிள்ளைன்னு சேர்த்து எழுதினார்னு எனக்கு கேட்டுச்சு. இன்ன வரைக்கும் எனக்கு பதில் தெரியவே இல்லை. இன்றைய தலைமுறை அப்படி கேட்கக்கூடிய குழந்தைகளாக இருக்கிறார்கள் என்பதற்காக சொல்கிறேன். அன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் பார்வை, அன்றைக்கு இருக்கக்கூடிய காலத்தினுடைய சூழல், மொழி பயன்பாடு, இதெல்லாம் உள்வாங்கி கொண்டு தான் அந்த கதையை நம்ம பார்க்கணும். ஆனால் சட்டென்று அந்த கேள்வியை கேட்கக்கூடியவர்களாக இன்றைய தலைமுறை வளர்ந்திருக்கிறார்கள் என்பது ஒரு புறத்தில் மகிழ்ச்சி அடித்தாலும் அதை தெளிவுபடுத்த வேண்டிய இடத்தில் இந்த சமூகம் இருக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமானது. திரும்ப திரும்ப நம்ம வாசிப்பதன் மூலமாகவும் வாசித்ததை பகிர்ந்து கொள்வதன் மூலமாக தான் இந்த மாதிரியான சிந்தனைகளையெல்லாம் வந்து மாற்றி அமைக்க முடியும். நிறைய ஒரு கதையை வந்து விவரித்து நிறைய விஷயங்களை சொல்லிக்கொண்டே வருகிற பொழுது எதை அவர்களுக்கு போய் சேருதுங்கிறது ரொம்ப முக்கியமானது. பிரேம்சந்தோடைய ஒரு முக்கியமான ஒரு சிறுகதை இருக்குது, இங்கே உங்களுக்கு கிடைக்கலாம். பிரேம்சந்தோடைய சிறுகதை நீங்கள் அவசியம் வாசிங்க. அதில் கிழக்குழந்தை அப்படின்னு ஒரு கதை. அந்த கிழக்குழந்தைங்கிற கதை வந்து நான் வந்து ரொம்பவும் என்னுடைய பதின்பருவத்தில் வாசித்த கதை. அது நேஷனல் புக் ட்ரஸ்ட்டில் வெளிவந்த பிரேம்சந்த் கதைகளுடைய வெளிவந்த அந்த தொகுப்பு. அதை மொழிபெயர்த்த வந்து சௌரி, ரொம்ப அற்புதமான மொழிபெயர்ப்பது. அந்த கிழக்குழந்தைங்கிற கதை வந்து என்னென்னா, ஒரு பாட்டியம்மா இருக்கும். அந்த பாட்டியம்மாவுடைய நடு வயதில் அவரோட கணவன் இறந்து போயிடுவாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் அந்த குழந்தைங்களை இறந்து போயிடும். அப்புறம் தன்னிட்ட இருக்கக்கூடிய அந்த கொஞ்சோண்டு சொத்தை தன்னுடைய தமக்கை மகன் அவங்ககிட்ட உயிரெழுதி கொடுத்துட்டு அவங்க கூடயே அதை தங்கிடும். வாரிசு இல்லாதனால அவங்க கூட இருக்கும். அந்த தமக்கையோட மகன் பேர் வந்து புத்திராம் அப்படின்னு பேர். அந்த புத்திராம் வந்து ரொம்ப நல்லா கவனிச்சுக்குவான். ஏன்னா இந்த அம்மா இந்த புத்திராமுடைய வாழ்க்கை முழுவதுமே அவன் செலவழிக்கக்கூடிய செல்வம் எல்லாமும் யாரிடத்துலேருந்து வருதுன்னா இந்த அம்மா கொடுத்த செல்வம் தான். அதனால் அவனுக்கு ரொம்பவும் அக்கறையோடவும் அன்போடையும் அவன் காத்துக்கிறான். அதெல்லாம் மாற்றுக்கிறதே கிடையாது. அதே மாதிரி அவனுக்கு ஒரு மனைவி, இரண்டு பெண் பிள்ளைகள். இந்த நாலு பேருமே அந்த பாட்டியை நல்லா பார்த்துக்குவாங்க. அப்படி நல்லா பார்த்துக்கிட்டாலும் அந்த அம்மாவுக்குன்னு சில ஆசைகள் இருக்கும். ஒரு வீட்டில் ஒரு பெரியவங்க இருக்கிறாங்கன்னாக்க அவங்களுக்கு உண்மையான ஆசை எது, உண்மையான ருசி எது, உண்மையான சுவை எது, உண்மையான தேவை எது என்பதை நம்மால் கண்டுபிடிக்க முடியாது இல்லையா. அப்படியான ஒரு கதை அது. யாருமே இல்லை எப்படி நம்ம கேட்க முடியுங்கிற மாதிரி அந்த அம்மா வந்து தன்னுடைய ஆசைகள் எல்லாம் மனதில் புதைத்து கொண்டே இருக்கும். அப்படி ரெண்டு நாட்கள் ஆகிடும். அந்த புத்திராமுடைய இரண்டு மகள்களில் மூத்த மகளுக்கு ஒரு திருமண ஏற்பாடு நடக்கும். அந்த பூ வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்க போகுது. அப்போ அந்த ரெண்டாவது பேத்தி வந்து சொல்லுவோம், இது மாதிரி அக்காவுக்கு வந்து பூ வைக்க வராங்க பாட்டி அப்படின்னு அந்த பாட்டிக்கிட்ட போய் சொல்லும். அந்த பாட்டி உடனே ரொம்ப உற்சாகமாகி, அப்படியா அன்னைக்கு பூரி கிழங்கெல்லாம் செய்வாங்க தானே அப்படின்னு அது கேட்கும். ஆமாம் பாட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, எனக்கு பூரி கிழங்குன்னா ரொம்ப பிடிக்கும். நான் பூரி கிழங்குக்காக உசிரே விட்டுருவேன், நான் பூரி கிழங்குக்காக நான் வந்து சொத்தையே கூட விற்றுருவேன் அப்படின்னு அந்த அம்மா, அந்த ஒரு சாதாரண ஒரு பூரி கிழங்கு சாதாரண நம்ம சொல்கிறோம், அந்த அம்மாவுடைய பாய்வுலேருந்து யோசிச்சு பாருங்கள், அது ரொம்ப பிரமிப்பாக சொல்லிக்கிட்டே இருக்கும். அப்படி சொல்லிகிட்டே இருக்கிற பாட்டி வந்து வீட்டில் யாராவது யாராவது வெளியிலேருந்து விருந்தினர்கள் வந்த உடனேயே அந்த பாட்டி என்ன சொல்ல ஆரம்பிச்சிருன்னா, என் மூத்த பேத்திக்கு வந்து பூ வைக்க போகிறாங்க, அன்றைக்கி எங்கள் வீட்டில் பூரியெல்லாம் சுட போகிறாங்களே, பூரிங்கிறது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் தெரியுமா, பூரி வந்து அப்படின்னு பூரியோட சிறப்புகளாக பேசிகிட்டே இருக்கும். இப்படி வரவங்கள்ட்ட எல்லாம் இந்த அம்மா இப்படி சொல்ல ஆரம்பித்த பிறகு அந்த புத்திராமுக்கும் மனைவி ரூபாவுக்கும் என்ன பிரச்சனை ஆகிடும்னா, இந்த அம்மா பேசுகிறத பார்த்தா வரவங்க என்ன நினச்சிக்குவாங்க, நம்ம ஒரு இந்த பாட்டிக்கு ஒரு பூரி கூட சுட்டு கொடுக்கல நினச்சிருவாங்க இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். ஏன்னா அந்த பாட்டிக்கு வந்து அவ்வளோ ஆசையாக அவளாதையாக அதை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கும். ஒரு ஒருத்தரையாக சொல்ல 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 இப்போ மாப்பிள்ளை வீட்டுலேருந்து நிறைய பேர் வர ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கு ஒரு சின்ன ஒரு நலுங்கு மாதிரியான ஒரு விசேஷம் பண்ணுவாங்க. அந்த விசேஷத்துலேயும் அந்த அம்மா இதே மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிடும். சொல்ல ஆரம்பித்தோடனே புத்திராமுக்கும் அந்த ஒய்ஃபுக்கும் என்ன ஆகிடும், இது வந்து இப்போ முன்னாடி சின்ன சின்ன விழா நடத்துகிறோம்,
அந்த பூ வைக்கிற அன்னைக்கு வந்து இன்னும் நிறைய வெளியிலேருந்துலாம் நிறைய பேர் வருவாங்க. அந்த நேரத்துலையும் இந்த பாட்டி வந்து இது மாதிரி சொல்லிச்சுன்னா நம்மளை பற்றி ரொம்ப தப்பாக நினச்சிருவாங்க, நம்ம எதை சொத்தை பறிச்சுக்கிட்டு அந்த அம்மா கவனிக்கலங்கிற மாதிரியான ஒரு கெட்ட பேர் வந்துடுங்க. அது இல்லாமல் மாப்பிள்ளை வீட்டில் வந்து என்ன மாதிரிலாம் பேசுவாங்கங்கிறத நம்மளால் யூகிக்கவே முடியல. அதனால் என்ன பண்ணலாம் நம்ம கேட்போம், என்ன பண்ணுறது எனக்கும் தெரிலங்க அப்படின்னு சொல்லுவான். பேசாமல் நம்ம வீட்டுக்கு பின்னாடி ஒரு ரூம் இருக்குல்ல, அந்த ரூமில் பாட்டியை வச்சு மூடிடுவோம், நிகழ்ச்சி முடித்ததுக்கு பிறகு நம்ம பாட்டியை கூப்பிட்டுக்கலான்னு சொல்லுவாங்க. முதல்ல வேணான்னு தோணும், ஆனால் அதுக்கப்புறம் வேறு வழி இல்லை, ஏன்னா பாட்டி அதே சந்தோஷத்தில் எல்லாத்தையும் பேசிகிட்டே இருக்கு இல்லையா. அதனால் சரின்னு சொல்லி அதே மாதிரி ஒரு ரூமில் போய் அந்த பாட்டியை மூடிட்டு இந்த விழாவை நடத்திடுவாங்க. விழா ஆரம்பித்த உடனே இந்த பூரி வாசனையெல்லாம் இந்த பாட்டிக்கு வர ஆரம்பிச்சிடும். அது ரூம்குள்ளே தானே இருக்குது, இந்த பூரி எப்படி சுடுறாங்க, அது அந்த வாசம், அந்த எண்ணெய் கொதிக்கிற வாசம் எல்லாமே அந்த பாட்டியுடைய நாசியில் வந்து உணர்ந்துக்கிட்டே இருக்கும். அது அப்படியே இப்போ நேரம் சுட்டிருப்பாங்க, நேரம் தட்டில் வச்சுருப்பாங்க, நேரம் பரிமாறிக்கிட்டு இருப்பாங்க, நேரம் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க அப்படின்னு அது சொல்லி அது நினச்சிக்கிட்டே இருக்கும். இவங்க இந்த விழா பரபரப்பில் பாட்டியை மூடி வச்சதை மறந்துடுவாங்க, கொஞ்சம் அப்படியே போயிட்டே இருக்கும், விழாவெல்லாம் முடிஞ்சிடும். அப்போ அந்த சின்ன பேத்தி என்ன பண்ணுவா, லாடலின்னு பேர் அதுக்கு பேர், அவன் மட்டும் என்ன பண்ணுவானா, ஒரு சின்ன டிஃபன் பாக்ஸில் எடுத்து பாட்டிக்காக ஒரு நாலு பூரியை வச்சு அந்த கிழங்கெல்லாம் வச்சு மூடி வச்சுருப்பான் பாட்டியை கொடுக்கணுன்ட்டு. எடுத்துகிட்டு ஓடுவான், ஓடி போய் பாட்டிக்கு யாருமே கொடுக்கலையே, பாட்டியை கவனிக்கலையேன்னு சொல்லிட்டு. பாட்டியும் குழந்தைகளும் எப்போதுமே, பாட்டியும் குழந்தை தான், குழந்தையும் பாட்டி தான் இல்லையா, அதே மனநிலை தானே இருக்கும். உடனே எடுத்துகிட்டு ஓடி போய் கொடுக்கும். கொடுத்தோன்னே அந்த பாட்டி வேகமாக எடுத்து, சுட்டாங்களா, எல்லோரும் போயிட்டாங்களா அப்படிலாம் கேட்கும். ஆமாம் எல்லோரும் போயிட்டாங்க, எல்லோரும் சந்தோஷம், ரொம்ப நல்லாயிருக்கு நல்லாயிருக்குன்னு சாப்பிடும். சாப்பிட்ட பிறகு இந்த லாடலை கொண்டு வந்த அந்த பூரி கிழங்கு இருக்கு இல்லையா, அது அந்த அம்மாவுக்கு போதாது. அதோடைய ஆசைக்கும் அதோடைய தேவைக்கும் அதோடைய ருசிக்கும் அது பத்தாது, ஆனால் தீந்துடும். அது சாப்பிட்டு முடித்த உடனே கொஞ்சம் நேரம் கழித்து திரும்பி பார்த்தாக்க அந்த நடக்கவே முடியாத அந்த பாட்டி தவழ்ந்து தவழ்ந்து அந்த அடுப்பங்கட்டுக்கு போய் ஏற்கனவே எல்லோரும் விருந்து சாப்பிட்டு விட்டு இறைத்து போட்டிருப்பாங்கள்ல பூரி துணுக்கு, அதெல்லாம் எடுத்து திங்க ஆரம்பிச்சிடும். சப்பி கொட்டு திங்க ஆரம்பித்ததை பார்க்கக்கூடிய அந்த ரூபா, அதாவது அந்த புத்திராமுடைய மனைவி, கதறி கொண்டு அழுவாள். வந்தவங்களுக்கெல்லாம் வாரி வாரி வச்சனே, நீங்கள் கூட இருந்தீங்களே, நான் மறந்துட்டேனே நான் மறந்துட்டேனேன்னு சொல்லிட்டு தலையில் அடித்துக்கொண்டு அழுவது போல் அந்த கதை முடியும். நீங்கள் யோசித்து பாருங்கள் அந்த கதையை. மறுபடியும் அந்த ரூபா வந்து தட்டி விட்டு, ஏம் கிளவி உனக்கு ஒன்றும் அறிவே இருக்காதா அப்படின்னு சொல்லியிருந்துச்சுன்னா அந்த கதையோட தன்மை வேறு. ஆனால் அந்த கதையில் அந்த அவர் பிரேம்சந்த் என்ன செஞ்சிருப்பார்னா, அந்த பாட்டி, அந்த அந்த புத்திராம், அந்த ரூபா, அந்த பேத்திகள் மொத்த பேரும் அழுது அந்த பாட்டிக்காக கதறுவார்கள், நாங்கள் பாட்டியை சரியாக கவனிக்கவில்லையே அப்படிங்கிற ஒரு கதறலோடு அந்த கதை முடியல. அந்த குரல் தான் அறத்தின் குரல், அந்த குரல் தான் அன்பின் குரல். அது எப்படி வந்து சாத்தியப்படுதுன்னு யோசிச்சு பாருங்கள். அவங்களுக்கு வந்து குற்ற உணர்வு கிடையாது, அவங்க செய்யணும் தப்பு செய்யணுங்கிறதுக்காக அந்த அந்த ரூமில் போட்டு வைக்கல, அவங்க ஏதோ காரணத்திற்காக அவர் அதை செய்கிறார்கள், ஆனாலும் மறந்து விடுகிறார்கள். மறந்து விட்டதற்கு பிறகு தன்னுடைய குற்றத்தை யோசித்து, நாம் செய்துவிட்டது தவறுதான் என்பது உணர்ந்து அவர்கள் தங்களை தாங்களாக ஒப்புக் கொடுக்கிறார்கள் இல்லையா, அந்த ஒப்புக் கொடுப்பதைத்தான் இலக்கியங்களும் புத்தகங்களும் நமக்கு திரும்ப திரும்ப தந்து கொண்டே இருக்கின்றன. எனவே புத்தகங்கள் வாசிப்பது என்பது நாம் நம்மையே வாசித்துக் கொள்வது. என்குளம் என்றுனை தன்னிடம் ஒட்டிய மக்கள் பெருங்கடல் பார்த்து மகிழ்ச்சி கொள், அறிவை விரிவு செய், அகண்டமாக்கு விசால பார்வையால் விழுங்கு மக்களை, மானிட சமுத்திரம் நான் என்று கூறு. நன்றி, வணக்கம்.